அரிசி நல்லா வாஷ் பண்ணி 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி கொஞ்சமா தண்ணி ஊத்தி வச்சிட்டேன். நம்ம செய்யற வரைக்கும் ஊறட்டும். ஒரு மிக்சர் ஜார்ல ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் தான் போடணும்ங்கிட்ட சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் ஏத்தி ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன் ஒரு ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்குள்ள ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ரெண்டு க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சை புதினா ஆட் பண்ணிக்கிறேன். இதை கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றாம பேஸ்ட் பண்ணியாச்சு. குட்டி மிக்சர் ஜாரில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கேஷ்யூ நட், நெக்ஸ்ட்டு 2 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கல்பாசு கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஸ்டார் அனிஸ், அப்புறம் ரெண்டு பேர் தெரியல பிரியாணி ஸ்பைசஸ், அவ்வளோதான். இதெல்லாம் மிக்சர் ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிட்டு எடுத்து வந்துடலாம். கோஸ் பவுடர் எடுத்து பண்ணியாச்சு. இன்றைக்கி தான் நம்மளோட பிரியாணி ஸ்பைசஸ், பிரியாணி மசாலா. நெக்ஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சம் கீ ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். கீ கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகட்டும். நல்லா கீ வந்து மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆனியன் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன், புதினா, க்ரீன் சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் பச்சை வாசனை போட்டும். இது கூட கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அந்த மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பேக்கெட் ஃபுல் பட்டன் மஷ்ரூம் எடுத்துருக்கேன். சும்மா ரஃபாக சாப் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரா பவுடர், 1 டேஸ்பூன் சில்லி பவுடர். காரம் பார்த்துட்டு வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 1 to 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ மஷ்ரூம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கர்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த மசாலா வந்து மஷ்ரூம்குள்ளே கொஞ்சம் இறங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ 1.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து 1 கிளாஸ் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன், சீரக சம்பா ரைஸ். ஸோ 1.5 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன்.
ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா mix பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் நம்ம கொஞ்சம் உப்பு போடலாம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்மளோட சீரக சாம்பார் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் ரைஸ் ஆட் பண்ணியாச்சு ஒரு mix பண்ணி விட்டுறலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமா புதினா கொஞ்சமா கொத்தமல்லி இதை வந்து அப்படியே அதுக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம் வேணா இதுக்கு மேலே கீ ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம் விட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அவ்வளோதான் விசில் இறங்கினப்புறம் நம்ம செக் பண்ணலாம் ஒரு டூ விசில் வரட்டும் டூ விசில் வந்தப்பறம் நான் உங்களுக்கு பிரியாணி எடுத்துகிட்டு காட்டுறேன் அப்போ ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் கூட ஒரு டீஸ்பூன் சால்ட் ஒரு குட்டி கிரீன் சில்லி வந்து பெருசாக வதக்கி வச்சுருக்கேன் ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு தயிர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணோம் ரைத்தா ரெடி நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறேன் வேணும்னா டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம் டொமேட்டோ ஆட் பண்ணல அவ்வளோதான் ரைத்தா ரெடி அவ்வளோதான் நம்மளோட சிறு சிறு திண்டுக்கல் தலைப்பாக்கட்டு பிரியாணி ஸ்டைல் மஷ்ரூம் பிரியாணி ரெடி